நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுடான செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பிளேயிங் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து இந்தியா வின் பண்ணிருக்காங்க இப்போ செகண்ட் டெஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுல பிளேயிங் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் அடுத்தது கே எல் ராகுல் ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஒன் டவுன் வந்து சுமன் கில் நெக்ஸ்ட் விராட் கோலி அடுத்து வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வந்து ரிசர்வ் பண்ண போகிறாரு கேப்டன் வந்து இந்த டீமில் ரோஹித் சர்மா தான் இருக்க போகிறாரு ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவருக்கு வந்து குழந்த பிறந்தங்காட்டி அவர் இல்லாமல் இருந்தார் இப்போ வந்து ரிட்டன் ஆகிட்டார் ஸோ அவர் தான் வந்து கேப்டன் ரோஹித் சர்மா அடுத்து வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அடுத்து வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த டவுலில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து ப்ராபபல் லெவன் தான் ஸோ இப்போ பிளேயிங் லெவன் வந்து இன்னும் வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் ஸோ இதில் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக எடுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா துரு ஜுரேவை வந்து வெளியெடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக சுமன் கில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து படிக்கலும் வந்து வெளியேடுத்துருக்காங்க படிக்கலுக்கு பதிலாக ரோஹித் சர்மாவில் வந்திருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து ஹர்ஷித்ராணா ஸோ லாஸ்ட் டைமே வந்து இருந்தாரு நெக்ஸ்ட்டு வந்து பும்ரா அடுத்தது முகமது சிராஜ் இந்த மூணு பேர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அடுத்தது ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரௌண்டராக வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கொடுத்துருக்காங்க அஸ்வின் வந்து ஸ்வின்னாக வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பிரசித் கிருஷ்ணாவை உள்ளே கொண்டாந்துருக்கலாம் பட் வந்து இந்த தடவை கொண்டாடல லாஸ்ட் டைமே வந்து ஹசித்ராணா ஒரு ஓரளவுக்கு வந்து பௌலிங் பண்ணியிருந்தார் அதனால் வந்து இந்த தடவை கொண்டாடல ஸோ இது வந்து ப்ரா லெவன் தான் ஸோ பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறது கூலி சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ